தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி பொறுப்பேற்றது முதலிருந்தே தமிழக அரசுடன் மோதல் போக்கை கையாண்டு வருகிறார். அவருடைய பேச்சுகள் செயல்பாடுகள் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் எதிராகவே இருந்து வருவதாக எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்படுகிறது. தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்கள் மற்றும் கோப்புகளில் கையொப்பமிடாமல் காலம் தாழ்த்தி வருகிறார் என்று விமர்சனம் அவர் மீது உள்ளது. இதுவரை எந்த ஆளுநரும் செய்யாத அளவிற்கு அவர் கலந்து கொள்ளும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இந்து மதம் சனாதன தர்மம் குறித்து அவர் உரையாற்றி வருகிறார். இது கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஆர் என் ரவி மாநில ஆளுநருக்கான நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அரசியல்வாதி போல் நடந்து கொள்ளக் கூடாது என பலரும் விமர்சித்து வருகின்றனர். ஆனால் அவர் மேடைதோறும் இந்து தர்மம் சனாதன தர்மம் திருக்குறள் ஆன்மீகம் என பேசி வருவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ் துரைசாமி என்பவர் ஆகஸ்ட் 19 ஆளுநர் பேசி வரும் சனாதன தர்மம் இந்து மதம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பதிலளிக்க தமிழக ஆளுநருக்கு மனு ஒன்றை அனுப்பினார். அதில் சனாதனம் குறித்து அதிகம் பேசும் நபராக இருப்பதால் அது தொடர்பான கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க சரியான நபர் நீங்களாகத்தான் இருக்கக்கூடும் என கருதுவதால் கீழ்காணும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என 19 கேள்விகளை முன்வைத்திருந்தார் வழக்கறிஞர் துரைசாமி. அதில் சனாதன தர்மம் என்றால் என்ன, அதன் கொள்கைகள் என்ன, அதை உருவாக்கியவர் யார், வேறு எந்த நாட்டிலாவது அது பின்பற்றப்படுகிறதா, பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ளதா, RSS அமைப்பில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீர்களா, தமிழக அமைச்சரவையின் ஒப்புதல் இல்லாமல் பொது நிகழ்ச்சியில் பேச உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதியில் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது, இந்துக்கள் என்றால் யார், இப்படி பல கேள்விகளை அவர் முன்வைத்திருந்தார். தற்போதைய கிட்டத்தட்ட 2 பின்னர் வழக்கறிஞர் துரைசாமியின் கேள்விகளுக்கு ஆளுநரின் சார்பில் அவரின் சார்பு செயலாளர் சி ரமா பிரபா அவரின் பெயரில் ஒரு விளக்க கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ஆளுநர் அவர்களுக்கு நீங்கள் அனுப்பிய கடிதத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கான பதில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய எந்த வடிவத்திலும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தகவல் கொடுக்கும் வகையில் இது இல்லை. அது குறித்தான தகவல்கள் ஆளுநர் செயலகத்தில் இல்லை. இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வழக்கறிஞர் துரைசாமி எழுப்பிய கேள்விகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராது என்றும் அது தொடர்பான தகவல்கள் ஆளுநரின் செயலகத்தில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19 கேள்விகள் கேட்ட வழக்கறிஞருக்கு ஒரே ஒரு வார்த்தையில் அறிக்கை விட்ட ஆளுநரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.